இப்போலாம் நாங்கள் புதுசாக உடைகள் வாங்கினாலே அதை நீண்ட காலத்துக்கு எங்களால் பயன்படுத்த முடியாமல் இருக்குது. 5 அல்லது 6 தடவைகள் போட்டதுமே அந்த உடைகளினுடைய நிறம் மங்க ஆரம்பிச்சிருது. உடைகளினுடைய நிறம் மங்காமல் நீண்ட காலமாக புதுசு போலவே நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில விடயங்களை கவனிக்கணும். பொதுவாகவே நாங்கள் உடைகளை கழுவும் போது சலவை தூள் அப்படி இல்லைன்னா சவர்க்காரம் பயன்படுத்துவோம். இந்த இரண்டுமே அதிக கெமிக்கல் கலந்தது தான். இதனால் எங்களுடைய உடைகளின் நிறங்கள் மங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆகவே அது போகிற வரைக்குமே நீங்கள் நன்றாக உடைகளை அலசிடணும். அடுத்ததா உட்புறமாக திருப்பி உடைகளை கழுவணும். சவர்க்காரம் அல்லது சலவைத்தூளில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் மூலமாக உடைகளின் நிறம் மங்கிறது அப்படியே உட்புறத்திலேயே இருக்கும். வெளிப்புறத்துக்கு அதிகமான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அடுத்ததா நீங்கள் உடைகளை வெயிலில் காய போடும் போதும் கண்டிப்பாக உட்புறத்தை திருப்பி காய போடுங்க. வெயிலின் தாக்கத்தினால உடைகளின் நிறம் மங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்கள் உட்புறத்தை திருப்பி வெயிலில் காய போடும் போது உட்புறத்தின் நிறம் மங்கினாலும் உடையினுடைய வெளிப்புறத்தின் நிறம் மங்காமல் இருக்கும். அதே போல நீங்க அயன் பண்ணும் போது கூட உடைகளை உட்புறமாக திருப்பியே அயன் பண்ணுங்க. அப்படி அயன் பண்ணும் போதும் அந்த வெப்பத்தினால உடைகள் சூடுபட்டு நிறம் மங்கறதும் உட்புறத்திலே தான் நடக்கும். வெளிப்பகுதியில அதனுடைய பாதிப்பு இருக்காது. இந்த முறைகளை நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா என்ன விலையில என்ன மாதிரியான உடைகள் நீங்க வாங்கினாலும் கூட அதை நீண்ட காலத்துக்கு நிறம் மங்காம புதுசு மாதிரியே உங்களால பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்.